வீட்டில் இருக்கிற ஹவுஸ் ஒய்ஃபுக்கெலாம் நம்ம என்ன செய்யறதுனே தெரியாது. நம்ம வேலையை போக வேலைக்கு போகணும்னு தோணும், கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், குழந்தைங்க இருப்பாங்க, சில பேர்த்துக்கு குழந்தைங்க இல்லாமல் இருப்பாங்க, சில பேர் ட்ரீட்மெண்ட்டில் இருப்பாங்க, சில பேர் குடும்ப சூழ்நிலையினால ஆசைப்பட்ட வேலைக்கு போக முடியாமல் இருப்பாங்க இல்லையா. அவங்கள மாதிரி இருக்கிற லேடிஸ்க்கெலாம் என்னுடைய பெரிய பெரிய வணக்கங்களை நான் தெரிவிச்சுக்கிறேன். எப்பயுமே நம்மளுக்கு பிடிச்ச வேலைகளை செய்யணும், நம்ம வீட்டு வேலைகளையும் தவிர்த்து. நம்மளுக்குன்னு ஒரு பேஷன் இருக்கும் இல்லையா, அதை நோக்கி நம்ம எப்பயுமே ஓடுறதுக்கு அட்லீஸ்ட் இப்போ முடியலினாலும் ஃப்யூச்சர்காச்சும் பிளான் பண்ணணும். ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்மளோட வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சின்னதான ஒரு கட்டத்தில் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம் இல்லையா. ஸோ நம்ம நினச்ச விஷயங்களில் நம்ம செலவுக்கு போக நம்ம தகுதிக்கு மீறி நம்ம எதையும் பண்ண வேணாம். நம்மளால என்ன பண்ண முடியுமோ அந்த விஷயங்களை அப்பப்போ நம்ம செஞ்சுக்கிறது ரொம்ப 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 நல்லது. எல்லாத்துக்கும் சேவிங்ஸுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது இல்லையா. அது இப்போ ஒரு ரூபா கூட நிறைய பேர்த்து ஒரு 90% இந்த கொரோனாக்கு அப்புறம் யாருனாலுமே பண்ணவே முடியறதில்ல. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறது வந்துட்டு டெய்லியும் நம்ம ஒரு சின்ன நோட்டில் இன்றைக்கி ஒரு 5 ரூபாய்க்கு கருவேப்பிலை வாங்கினா கூட அதை நம்ம நோட் பண்ணி வச்சுட்டோம். ஓகே, இது நெக்ஸ்ட் டைம் நம்ம எப்படி இருந்து கண்ட்ரோல் பண்ணலாம், இந்த 1 வீக் இதை நம்ம எப்படி இன்னும் எடுத்துகிட்டு போகலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லலாம். இந்த 5 ரூபாய்க்காக சொல்லலை, பொதுவாக சொல்கிறேன். இப்போ மந்த்லி க்ரோசரிஸ்லாம் வாங்கும் பொழுது நம்ம அந்த மந்த்லி பிளான் பண்ணும்போது அந்த டெய்லி வாங்குற விஷயங்கள்லாம் நம்மளுக்கு கம்மியாகும் இல்லையா. ஸோ அதை வந்து நம்ம வெல் பிளான்டாக செய்யும் பொழுது நம்மளுக்குன்னு சொல்லி ஒரு ஒரு ரூபாயை நம்மளால் கண்டிப்பாக சேர்த்த முடியும். நானே இந்த விஷயத்தை வந்து சில டைம் பழகிட்டு தான் இருப்பேன், சில டைம் அப்படியே விட்டுருவேன். ஸோ அந்த விஷயத்த நான் இன்னும் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். மோஸ்ட்லி விமன்ஸ் ஃபேஸ் பண்ணுற ப்ராப்ளம் ஆஃப்டர் மேரேஜில் வந்து பார்த்தோன்னா, ஆஃபீஸ் போகிறவங்க ஒரு 8 to 9 hours வந்துட்டு அவங்களுக்கு அதுலேயே வந்துட்டு இருந்துட்டு வீட்டுக்கு வரனால அவங்களுடைய ப்ராப்ளம்ஸ் பெருசாகவே தெரியாது. ஏன்னா அவங்களுக்கு ஆஃபீஸ்லேயும் சேம் ப்ராப்ளம் தான் இருக்கும், வீட்லேயும் சேம் ப்ராப்ளம் தான் இருக்கும். சில பேர் வந்து இது ரெண்டையுமே கேஷுவலாக எடுத்துக்குவாங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா கடவுள் வந்து சைக்காலஜிக்கலாகவே பெண்களுக்கு வந்துட்டு மனசை வந்து இருபுறமாக தான் வச்சுருப்பாங்க. சில பேர்த்துக்கு மாமியார்னு ஆகாது, சில பேர்த்துக்கு மாமனார்னு ஆகாது, சில பேர்த்தோட வீட்டில் நம்ம ஹஸ்பண்ட் நம்பி தான் வந்தோம், ஆனால் அவர் எப்போ பார்த்தாலும் அம்மாவுக்கே தான் சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு டைம் கூட நம்மளுக்காண்டி பேசலையே அப்படிங்கிற ஒரு விஷயம்லாம் நிறைய பேர்த்து மனசில் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஆனால் சில பேர் நம்ம நினச்சி மனசை தேட்டிகிட்டே தான் இருப்பாங்க. ஹவுஸ் ஒய்ஃப்ஸ்லாம் அவங்க இருக்க போகிறது இன்னும் கொஞ்ச நாள் தானே அப்படின்னு சொல்லி ரொம்ப காலம் வாழ்கிறவங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்களுக்காக டைவர்ஸ் பண்ணுறவங்களும் இருக்காங்க. ஸோ நம்மளுடைய ஃப்யூச்சரை நினச்சி நம்மளுக்கு எது வேணும் எது வேணாம் அப்படின்னு சொல்லி நம்ம ரெண்டு கைகளும் தான் இருக்குன்னு நான் சொல்லுவேன். எந்த விதமான சுச்சுவேஷன் வந்தாலும் நம்மளால் ஹேண்டில் பண்ண முடியும் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு ஃபஸ்ட்டு நம்ம புரிய வைக்கணும், நம்மளுக்கு அது தெரியணும். இதெல்லாம் இருந்தாலே இப்போ வர பிரச்சனையெல்லாம் நம்ம தூசு திட்டிட்டு போயிடலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.